என்னமோ தெரியல 30 வயசுக்கு மேல வாழ்க்கை இல்லாத மாதிரி 25 வயசுக்கு நல்ல சம்பந்தம் செட்டில் ஆன மாதிரி வச்சுக்கோங்க. செட்டில் ஆகி என்ன பண்ண போறீங்க? செட்டில் ஆன அதிகபட்சம் ஒரு 6 மாசம் நீங்க நினைச்சாலும் அதுக்கப்புறம் எங்கேஜிங்கா இருக்கணும்ல. வாழ்க்கை கத்துக்கிறதுலையும் கத்துக்கிட்டு போறது தான் வாழ்க்கை. வாழ்க்கை நின்று ரசிச்சிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப ஸ்லோ மோஷன் தான் போகும். நின்று நிதானமா வாழணும். நம்ம அனுபவத்தை நம்ம தான் சேகரிக்கணும். தயங்காம அனுபவத்தை சேகரிக்கணும். பயப்படாதீங்க வாழ்க்கையை பார்த்து. வேகமா போய் எவ்வளோ ஆகும். நீன்ற பொழுதில் பெரிதுவக்க தன் மகனை சாந்தோள் என கேட்ட தாய் என்னும் திருவள்ளுவரின் வாக்கத்துக்கு என்னங்க இந்த முட்டால் வந்து ஏதோ ஒரு குட்டி கதை சொல்கிறாங்க. ஆமாங்க முட்டால் தாங்க நாங்கள் ஒரு முட்டால் வந்து ஒரு குட்டி கதை சொல்கிறாங்க. கதையை மட்டும் கேளுங்க. ரொம்ப ஒரு வில்லேஜான ஏரியாங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி எடுத்துங்க. ஒரு அப்பா அம்மா ஒரு பையன் 3 பேர் இருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலி வேலை தாங்க. மற்ற நிலத்துக்கு போய் வேலை செய்கிற வேலை தான். கூலி வேலை தான் செஞ்சு தன்னுடைய பையனை வந்து படிக்க வைக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவுடைய மெயின் மோட்டோ என்னன்னா நம்ம படுற கஷ்டம் வந்து நம்ம பையன் வந்து ஃபியூச்சரில் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கவுன்சிலிங் போட்டதுக்கப்புறம் அதே போல் அவனுக்கும் ஒரு காலேஜ் கிடைக்குது. ஒரு பிரைவேட் காலேஜ் கிடைக்குது. அதே போல் பிரைவேட் காலேஜில் வந்து ஒரு கிராமத்தில் இருக்க பையன் வந்து ஒரு பிரைவேட் காலேஜ் எந்த ஒரு சிட்டியை வந்து நீங்கள் எடுத்துங்க சென்னை கோயம்புத்தூர் அதுமாரி ஒரு சிட்டியில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனை வந்து அந்த காலேஜில் சேர்க்குறேன். அதே போல் அங்கே இருக்க ஒரு காலேஜில் வந்து அந்த பையனை சேர்க்குறாங்க. அந்த பையனுடைய மெயின் எய்ம் என்னென்னா நம்ம அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க. நம்ம வந்து ஒழுங்காக படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மெயின் எய்மோடு போகிறாங்க. எல்லாருக்குமே இருக்க ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு வச்சுக்கலாம் என்னென்னா ஏன்னா அவன் 12th வரைக்கும் வந்து தமிழ் மீடியம் படித்தான். இப்போ வந்து அவன் படிக்க பார்த்து ஃபுல்லாமே வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம். ஏன்னா எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்க போகிறோம். இது வந்து நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன் என்னென்னா ஏன் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து படிக்கும்போது ஏன்னா நம்மளுடைய சிஸ்டம் எடுத்து பாருங்கள் ஆஃப்டர் 12th வந்து நம்மளுடைய படிக்கிற எல்லாமே பார்த்தோன்னா இங்கிலீஷில் மாறுது. நீங்கள் சொல்லலாம் ஏன் தமிழில் கூட தான் இன்ஜினியரிங் படிக்கலாம். ஓகே தமிழில் கூட தான் இன்ஜினியரிங் படிக்கலாம் நான் என்னன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போது நான் தமிழில் பேசினவன் ஹையர் பண்ணுறாங்க வேலைக்கு எடுக்கிறாங்க அங்கேயும் அவனை இங்கிலீஷ் தான் பார்க்குறாங்க. ஏன் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் இங்கிலீஷை வந்து ஒரு சப்ஜெக்டாக வச்சு நடத்துது இல்லைன்னு சொல்லலை. 10th 12th ஆஃப்டர் 11th 12th இந்த 11th 12th மட்டும் அவங்க டீச் பண்ணுறவே ஃபுல்லாகவே இங்கிலீஷ்லேயே டீச் பண்ணல. ஏன்னா இங்கிலீஷில் டீச் பண்ணால் அவங்களுடைய காலேஜ் போகும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த பையன் அதே போல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காலேஜில் போய் ரொம்ப கஷ்டப்படுறான். அப்புறம் நிறைய சப்ஜெக்ட்ஸில் வருது. அனானிசிட்டிக்கே இருக்குது எல்லாருமே தெரியும். ஃபஸ்ட் இயர் கண்டிப்பாக அட்டன் பண்ணால் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் இருக்குது. எவ்வளோ சப்ஜெக்ட்ஸில் இருக்குது. எதுக்கு நம்ம இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் படிக்கிறோன்னே தெரியாமல் அவனும் யோசிக்கிறேன். நம்ம எதுக்கு இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். படம் வரையத்தில் என் லைஃபுக்கு என்ன யூஸ் ஆக போகுது. ஆக்சுவலாக இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்ட் எதுக்குன்னு பார்த்தோம்னா ஒரு சிவில் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தன்னுடைய அந்த ஆர்கிடெக்சர் வந்து எப்படி பில்ட் பண்ணணும் தன்னுடைய ஐடியாஸ் எப்படி பில்ட் பண்ணணும் சொல்லிட்டு ட்ரா பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் வச்சிருக்கோம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அஸ் வெல் அஸ் என்னுடைய அந்த பில் அந்த இன்ஜினியர் இன்ஜின் பார்ட்ஸும் டெவலப் பண்ணுறதுக்கு எப்படிலாம் அவங்க டிசைன் பண்ணுறது வச்சுக்கலாம். ஆனால் நான் எதுக்கு இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டத்தில் ஒரு இதோடு இருக்கும். அவனுடைய மெயின் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எது படித்தாலும் கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும்னு ஒரு ஆசையில் தான் இருக்கான். அதே போல் ஆனால் அவங்க வர சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எப்படி பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் அவன் போய் சேர்ந்த ரெகுலேஷன் வந்து பார்த்தோன்னா 2017 ரெகுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு ரெகுலேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிலபஸும் சரி அவனுடைய சிஸ்டம் வந்து ஓரளவுக்கு லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டி என்னென்ன ரூல்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீ வந்து ஆர்ட் செமஸ்டரில் அரியர் வச்சா நீ அடுத்த ஆர்ட் செமஸ்டர் தான் எழுதணும். ஈவென்ட் செமஸ்டரில் அரியர் வச்சா ஈவென்ட் செமஸ்டரில் தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் இதில் என்ன இதுன்னு கேட்டால் ஆக்சுவலாக 2013 ரெகுலேஷன் படி நீ ஆர்ட் செமஸ்டரில் அரியர் வச்சா அடுத்த செமஸ்டர் ஈவென்ல எழுதலாம். ஆனால் 2017 ரெகுலேஷன் படி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வருஷம் கேப் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து காசு அதிகமாக லாஸ் ஆகுதான். என்னது ஏன்னா அரிய கொஸ்டின் பேப்பர்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கான ஆன்சர் ஷீட்டு கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து அவன் காசு வந்து ரொம்ப செலவு அதிகமாகிறதுனால சொல்கிறாங்கன்னா நீ வந்து அரியர் வச்சு அடுத்த செக்டர் எப்போ எழுதுறோம் அவங்க கூட போய் எழுதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் 2017 இன்னொரு ரெகுலேஷன் என்ன சொல்லியிருக்கேன் கேட்டிங்கன்னா
36 கிரேட் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இது என்னடா 36 கிரேடுன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, நீ வந்து 8 செமஸ்டர் இருக்கு. ஆக்சுவலாக நான் இன்ஜினியரிங் முடிக்கணும்னா 8 செமஸ்டர், எல்லா செமஸ்டருமே நீ அரியர் வைக்காமல் கிளியர் பண்ணாவே உங்கள் 24 கிரேட் பாயிண்ட்ஸ் வந்து ஃபுல் ஆகிடும். 24 கிரேட் பாயிண்ட்ஸ் எப்போ ஃபுல் ஆகும்னா நீ அரியரே வைக்காமல் நீ ஃபில் பண்ணி வந்தால் 24 கிரேட் பாயிண்ட்ஸ் ஃபில் ஆகிடும். மிச்சம் இருக்கு 12 கிரேட், அப்போனா என்னன்னா 36 24 போயிடுச்சுன்னா மிச்சம் 12 தான் இருக்கும். 12 கிரேட் நீ எப்போ ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த 12 கிரேட்ஸ் தான் நீ அந்த அரியரே ஃபில் பண்ணணும். இன்டெரக்டாக என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பேப்பரை 3 டைம் தான் நீ அரியர் எழுதணும், 3வது டைமுக்கு நீ மேலே எழுத எலிஜிபிள் கிடையாது, உனக்கு வந்து டிகிரியே கொடுக்க மாட்டாங்க. ஒரு பேப்பர் நீ அரியர் வைக்கிறனா அது வந்து 3 டைம்ஸ் தான் அந்த பேப்பரை நீ எழுதணும், 3 டைம்ஸ் எழுதணும், 3 டைம்ஸ்க்குள்ள அந்த அரியரை நீ கிளியர் பண்ணணும் சொல்லிட்டு 2017 ரெகுலேஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, நீ வந்து ஃபாஸ்ட்டாக டாவர் போகிற ஃபைனல் இயரில் அரியர் வச்சுட்டேன், அரியர் வச்ச அந்த ஃபைனல் இயர் இல்லை நீ எப்போ அரியர் வச்சாலும் அந்த அரியர் வந்து நீ பாஸ்ட் அவுட் ஆகி 3 வருஷத்துக்குள்ளே கிளியர் பண்ணணும். ஃபஸ்ட் வருஷத்துக்குள்ளே நீ கிளியர் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வரும், அடுத்து செகண்ட் வருஷம் நீ கிளியர் பண்ணால் செகண்ட் கிளாஸ் வரும், தேர்ட் வருஷம் கிளியர் பண்ணால் தேர்ட் வருஷம் கிளியர் பண்ணணும், அப்போ தான் டிகிரி கொடுப்பாங்க. அப்படி நீ 3 வருஷத்துக்குள்ளே நீ டிகிரி கிளியர் பண்ணனா உங்களுக்கு வந்து அரியரை கிளியர் பண்ணனா உங்களுக்கு டிகிரியே கிடையாது. மொத்தம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நீ வந்து உனக்கு வந்து ஆர்ட் செமஸ்டர் அரியர் வச்சா நீ ஆர்ட் செமஸ்டர் தான் எழுதணும், அதுக்கப்புறம் கிரேட் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒரு சப்ஜெக்ட்டை 3 டைம் தான் நீ அரியர் எழுதணும். அதே போல் நீ அரியர் வச்சது வந்து 3 வருஷத்துக்குள்ளே பாஸ்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் 3 வருஷத்துக்குள்ள கிளியர் பண்ண சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து இந்த பையனுக்கு வந்து புதுசாக இருக்குது, என்னடா இது என்னென்ன சொல்கிறாங்க, ஏன்னா எனக்கு ஒன்றுமே புரியல, வந்து ஒரு சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து ஒரு போகிற பையனுக்கு வந்து இதெல்லாம் சொன்னோடனே அவனுக்கு ஒன்றுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு அதே போல் ஃபஸ்ட் செமஸ்டர் ஆர்ட் செமஸ்டர் எழுத ஆரம்பிக்கலாம். எழுதினோடனே அவனுடைய பேட் லக்னே வச்சுக்கலாம், 2 சப்ஜெக்டில் அரியர் வைக்கிறோம், எதில் எதில் அரியர் வைக்கிறானா இங்கிலீஷில் அரியர் வைக்கிறோம், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் அரியர் வைக்கிறோம். உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து கால் பண்ணுறான், கால் பண்ணி அம்மா எனக்கு ரிசல்ட் வந்துருக்குமான்னு சொல்லிட்டு அவன் அழுகுறான். அழுதுக்கப்புறம் அவங்க அம்மா உடனே ஃபோன் கட் பண்ணிடுறான். ஏன் அவன் அழுதுறான்னு கேட்டனா, அவன் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அவனால் சொல்ல முடியல, அம்மா எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல, எனக்கு எங்கே எதுவுமே புரியலன்னு சொல்ல முடியல, ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து படிக்க வைக்கிறாங்க. நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம வந்து கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே சொல்லி சொல்லாமல் மறைக்கிறான். இருந்தாலும் ரிசல்ட் வந்ததால் அவங்க வந்து போட்டு ப்ரெஷர் பண்ணி அவன் வந்து தன்னையும் மீறி எழுதுறான். அதை புரிஞ்சுட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறான்னா, கிராமத்துலேருந்து அவன் வந்து அங்கே ஹாஸ்டலில் தான் படிக்கிறான், அந்த ஹாஸ்டலுக்கு அவங்க அம்மா அவனை பார்க்க வராங்க. பார்க்க வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட ரொம்ப அழுது, அம்மா என்னால் படிக்க முடியலம்மா, எதுக்குமா என்ன சேர்த்தீங்க, நான் வீட்டுக்கே வந்துடுறேன், ஊருக்கே வந்து அங்கேயே படிச்சுக்கிறேன்னு சொன்னேன். அவங்க அம்மா சொல்கிறாங்க, நம்மளுடைய ஊரிலே எடுத்துக்க யாருமே வெளியே போய் படிக்கல, சிட்டிக்கு போய் படிக்கல, ஆனால் நீ தான் சிட்டிக்கு போய் படிக்கிற, உன்னுடைய அறிவை வளர்த்துக்கோ, ஃபெயில் ஆனால் ஒரு தப்புமே கிடையாது, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் எ மேக் பர்ஃபெக்ட். உன் அரியர் விழுதுனா அது எப்படி உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுது, அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ண முடியுது, நீ வந்து அரியர் வச்சு ஃபீல் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா வந்து அவங்க நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. அதே போல் அவங்க அம்மா அவங்க என்ன நோர் அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் போல இருக்காது, ஏன்னா சில பேர் எப்படின்னா மனப்பாடம் பண்ணுறாங்க, எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாமல் படிச்சுட்டு பிஇ டிகிரி வாங்கிட்டு போயினு இருக்காங்க. ஏங்க பிஇ டிகிரி வாங்கினதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய கேள்விகளை கேட்கும், அந்த முட்டாளுக்கு வந்து நிறைய கேள்விகள் தோணும். என்ன தோணும்னா, இப்போது ஒருத்தர் வந்து டிகிரி வாங்கிட்டான், அவனுக்கு வந்து மார்க் வச்சு தான் வாங்கணும், அவனுக்கு வந்து எந்த ஒரு நாலேஜுமே இல்லை, வெறும் மனப்பாடம் குருட்டு மனப்பாடத்தை வச்சு மார்க் வாங்கலாம். அவன் ஒரு இன்ஜினியரா இல்லை ஒருத்தனுக்கு வந்து ஒழுங்காக படிக்க தெரியாது, ஆனால் பட் ஆனால் கான்செப்டை வந்து நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியும், ஐடியாவை எப்படி ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியும், இல்லை அவன் ஒரு இன்ஜினியர், ரெண்டு கேள்வி எனக்கு தோணும். அப்போது அந்த பையன் வந்து எப்படி இருக்கான்னா, ரெண்டாவது கேட்டகரி வரும், அவன் வந்து அவ்வளோ எழுத வராது, படிக்க வந்து அவ்வளோ கேப்பபிலிட்டி, ஆனால் அவனுடைய நாலேஜ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியன்ட் நாலேஜாக இருக்கும், நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நாலேஜ் இருக்கும், அப்போ அவன் ஒரு இன்ஜினியரா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்ன சொல்லலாம், நீ நல்லா படி, புரிஞ்சு படி, எதையும் மனப்பாடம் பண்ணாமல் உனக்கு எந்த டாபிக்னால் புரியலன்னா ஸ்டாஃப் நடத்துக்கும் புரியலாம், போய் லைப்ரரி யூஸ் பண்ணு. ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு அம்மா வந்து இவ்வளோ அட்வைஸ் வந்து அவன் பையனுக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டீங்கன்னு வச்சுக்க, தன் எந்த ஒரு குட்டி கான்செப்ட் படித்தாலும் என்ன பண்ணுவோம், புரிஞ்சுதாங்க படிப்பான், ஏன்னா நீ மனப்பாடம் பண்ணனா அது வந்து எக்ஸாம் வைக்கிறதாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ ஒரு கான்செப்ட் வந்து புரிஞ்சு படிச்சுன்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக லைஃப் ஃபுல்லாக யூஸ் ஆகும். அதே போல் அந்த பையன் என்ன பண்ணுறாங்க, அந்த கான்செப்ட் வந்து எல்லாமே புரிஞ்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க, இப்போ வேறு என்ன கான்செப்ட், இப்போ அந்த பையனுடைய லைஃப் வந்து நல்லா போகுது. இப்போ ரெகுலேஷன் 2017 மேஜர் ப்ராப்ளம் பார்த்தோன்னா ஸ்ட்ரைக் தாங்க ஓடினு இருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். அதை நான் சொன்னேன் ஆல்ரெடி, நம்மளாம் முட்டாள் தாங்க, ஏன்னா ஒரு இப்போது அண்ணா யூனிவர்சிட்டியும் சரி ஒரு காலேஜும் சரி, யாருக்கு காலேஜ் யூனிவர்சிட்டி எல்லாமே பசங்களுக்கு தானே காலேஜ், ஸ்டூடெண்ட்ஸுக்கு தானே யூனிவர்சிட்டி எல்லாமே வச்சுருக்கீங்க. நம்ம பண்ணணும்னு நினச்சுன்னா நம்மளோட யூனிவர்சிட்டி நம்ம காலேஜஸே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, பசங்களை விட்டுவே பசங்க வந்து தெரியாமல் போய் அங்கே நின்று வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்குது, அவங்க லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணுது, அவங்க பேரையும் ஸ்பாயில் பண்ணுது, அந்த செட் அந்த ரெகுலேஷன்ஸையும் ஸ்பாயில் பண்ணுது. நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எத்தனை காலேஜ் இருக்குன்னு சொல்கிறீங்க, 500+ காலேஜஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஒவ்வொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் அந்த காலேஜ் அந்த ஒவ்வொரு காலேஜ் நினைச்சாலும் அண்ணா யூனிவர்சிட்டி ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதலாம். இந்த மாதிரி 2017 ரெகுலேஷன் வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்களால வந்து அதை அக்கோமடேட் பண்ண முடியல, நீ வந்து சிலபஸ் ரெகுலேஷன்ஸை கொஞ்சம் ஓரளவுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள், இந்த ஆர்ட் செமஸ்டரில் அரியர் வச்சு அது ஈவன் செமஸ்டரில் எதிர
வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இருக்க காலேஜ் நினைச்சா எழுதலாம், ஆனால் எந்த ஒரு காலேஜும் இதுக்கான ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எதுக்கு நமக்கு எதுக்கு இந்த வேலை, நமக்கு தேவையா காசு வருது, நம்ம பசங்க டிகிரி அவங்க வைக்கிறோம் அவ்வளோதான் நம்ம வேலை முடிச்சிச்சு. எங்க ஒரு இன்ஜினியரிங்னா என்னன்ற ஒரு கான்செப்டே இப்போ மறைஞ்சிடுச்சுங்க. இன்ஜினியரிங்னா ஒரு இன்னோவேட்டர்னு எத்தனையோ டைம் சொல்லியிருக்கோம், ஒருத்தர் வந்து இன்னோவேட்டருங்க. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, பணம் பணத்துக்காக ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்ல தாங்க நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ இருக்க சொசைட்டிலையும் சரிங்க, எந்த சின்ன வயசில் படிக்கும்போது சரிங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர் கிளாஸ் ரூம் காலேஜுக்கு தாங்க ஸ்பெண்ட் பண்ணுறான். வீட்டுக்கு போனால் ரெண்டு மணி நேரம் அரட்டை அடிப்போம் தூங்கிடுவாங்க, மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து காலேஜ் தாங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு டீச்சரோடைய மெயின் வேலை என்னன்னு பார்த்தோம்னா, கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லை, டீச் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு பையனுக்கு என்ன வரும் என்ன வராது, அவங்க எதில் ஸ்பெசிஃபிகேஷனாக பார்க்கணுங்க, எதில் அவங்க நல்ல திறமையோடு இருக்கான், எதில் திறமை இல்லை சொல்லிட்டு எல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாரையும் நிற்க வச்சுட்டு ஒரு மீன் எத்தனை போய் மரம் ஏற சொன்னால் ஏறாது, ஒரு குரங்கு எத்தனை போய் கடலில் குதிச்சு நீச்சல் அடி நீச்சல் அடிக்க சொன்னால் அடிக்காது, அதே குரங்கு எத்தனை வந்து மரத்தில் ஏற சொன்னால் அது ராஜா, அதே மீன் எத்தனை போய் கடலில் விட்டன் நீந்த சொன்னால் நீந்தோம், ஏன்னா அது ஒரு ராஜா, ஏன்னா மீனுக்கு அது ஈஸியாக வரும். அதே போல தாங்க நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸும் தெரியும், அவனுக்கு ஒரு கேப்பபிலிட்டிஸ் இருக்குங்க. இந்த ஸ்ட்ரைக் வந்து பசங்க மூலயமா போய் பசங்க அங்கே போய் ஸ்ட்ரைக் பண்ணுற அளவுக்கு என்னங்க அங்கே பிரச்சனை, ஒரு ஸ்டாஃப் நீங்களும் ஒரு பிஹெச்டி முடிச்ச ஸ்டாஃப்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு வந்து நீங்களே ரெகுலேஷன் ஃபிரேம் பண்ணி கேட்டால் சொல்லுங்க. ஏன்னா இந்தமாதிரி ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்ட் ஆகிறதுனால தான் நிறைய பேர் வந்து ஒழுங்காக படிப்பாங்க, நிறைய பேர் வந்து டிகிரிஸ் ஒழுங்காக வாங்குவாங்க, இதனால் வந்து நிறைய பேர் டிகிரியே வாங்காமல் பிஇபின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாங்க அதெல்லாம் விட்டுருங்க, அந்த அது ஒரு தனி செட் ஆஃப் கேட்டகரிஸ். ஆனால் இப்போ இருக்க ரெகுலேஷன் நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்தமாதிரி ரெகுலேஷன் வச்சா நீங்கள் கொடுக்குற சிலபஸையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த சிலபஸ் வந்து அவங்க லைஃபுக்கு எதனா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கா, கொஞ்சமாச்சும் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டட் நாலேஜாக கொடுக்குறோமா, அப்ளிகேஷன் ஓரியன்டட் நாலேஜ் கேட்டால் கொடுக்குறோம்னு சொல்லுவீங்க, கேட்டால் ஃபைனல் செமஸ்டரில் நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் கொடுக்குறோம்னு சொல்லுவீங்க. பசங்க என்ன பண்ணுறாங்க எல்லாருமே தெரிஞ்சுதான், சமந்த செமஸ்டர்கள் இருந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்னு ஒன்று வச்சுன்னா காசு கொடுத்து ஒரு 4000 வந்து ப்ராஜெக்ட் வாங்கி சப்மிட் பண்ணிட்டு போயிடுங்க. நீங்கள் வந்து தியரி பேப்பரை வந்து ரொம்ப குறைச்சி தியரிஸை குறைச்சி ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் நாலேஜ் வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்க. அது கூட விடுங்க நீங்கள் பண்ணுறீங்களா, ஆனால் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு ஹேண்டிங் ஸ்டாஃப் கிட்ட தாங்க இருக்குது, அந்த சப்ஜெக்ட் வந்து பிடிக்கத்தும் பிடிக்காமல் போத்தும் அந்த ஸ்டாஃபோடைய ஹேண்டில் மெத்தட் தாங்க, டீச்சிங் மெத்தட் தாங்க. நீங்கள் எப்படி டீச் பண்ணுறீங்களோ அது போல தாங்க ஃபஸ்ட் அந்த சப்ஜெக்ட் பிடிக்கும். ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிக்கணும்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க இல்லை, அந்த ஸ்டாஃபை பிடிக்கணும் ஃபஸ்ட்டு, ஸ்டாஃபை பிடிச்சதுக்கப்புறம் ஏன்னா அவன் டீச் பண்ணுற மெத்தட் அந்த மாதிரி இருக்கும், போட்டு அடிச்சுன்னு காலேஜ் வந்து கூட அடிச்சுன்னு இருக்க சில காலேஜஸும் இன்னும் இருக்குது மார்க்குக்காக, அவன் டிகிரி கிரேட் வச்சு என்ன பண்ண போகிறான் லைஃப்பில் என்ன சாதிக்க போகிறான்னு தெரியல, 30,000 சம்பளத்துக்கு தான் அவன் அப்படி படிக்க வைக்கிறீங்களா, பிஏ இனோவேட்டர்னு சொல்கிறாங்க, இனோவேஷனை உருவாக்க ஆரம்பிங்க. நம்ம பர்சனோடைய மைண்ட் கான்செப்ட் எப்படி தெரியுமா, நான் வந்து அந்த கம்பெனியில் போய் வேலை சேர்ந்துட்டா போதுன்னு தான் கிறீங்களே தவிர அந்த கம்பெனிக்கு ஓனராக ஏன் நான் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிங்க. இந்த ஸ்ட்ரைக் வந்து பசங்களை விட்டு பண்ணுறது எல்லா காலேஜஸும் சேர்ந்து அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக, ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேட்குற எல்லா காலேஜுமே சேர்ந்து ரெக்வஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. அதை விட்டு பசங்களை சேர்த்து பசங்க போய் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறது ஒரு நாயில் அவங்க வந்து படிக்கிற வயசில் படிக்க விடுங்க, இந்தமாரி ஒரு விஷயத்துக்கு பண்ணாதீங்க. அதே சொல்ல நம்ம சமுதாயம் வந்து நம்ம எல்லாருமே ஒரு முட்டாளதாங்க ஆக்கி வச்சிருக்கு, அந்த முட்டாளிலேருந்து நம்மளே வெளியே வர பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேங்க. பை.